எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டோட கடந்த 40 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் மறுபடியும் மேலே போகும். அலை ஓயட்டும், கடலில் கால் நினைக்கலாம்னு நினச்சா முடியுமா? அந்த மாதிரி மார்க்கெட் சரியாகட்டும், அப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சா அது முடியாது. இப்போ 1988 ரஷ்யன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் மறுபடியும் இறங்குச்சு. அப்போ இறங்கினது மறுபடியும் ஏறிச்சு. அதே மாதிரி 1989 பாண்டு மார்க்கெட்லாம் கீழே விழுந்தது. பாண்டுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, யூஎஸில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாண்டு மார்க்கெட்டில் கீழே விழுந்தது. அப்போவும் மார்க்கெட் கீழே போச்சு. அதே மாதிரி 1990 கல்ஃப் வார் வந்துச்சு, ஈரான் ஈராக் போர் வந்தது. அப்போ பார்த்தோம்னா ஒரு 16 வருஷத்தில் இல்லாத ஒரு வீழ்ச்சியை ஷேர் மார்க்கெட் சந்திச்சுது 1990. அப்புறம் 1991 பார்த்தோம்னா மறுபடியும் ரஷ்யன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதில் மறுபடியும் மார்க்கெட்டில் கீழே விழுந்தது. 92 ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் வந்தது. அதில் அந்த 92 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்தனால மார்க்கெட் மறுபடியும் நல்லா கீழே விழுந்தது. அதே மாதிரி 94 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகமானனால மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்தது. இப்போ 95 பார்த்தோம்னா மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப அதிகமான வேல்யூல் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் கீழே இருந்தது. அதே மாதிரி 96 இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கீழே வந்தது. 98 பார்த்தோம்னா ஆசிய நாடுகளில் வந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால ஷேர் மார்க்கெட் ரொம்பவே கீழே விழுந்துச்சு 98. 99 பார்த்தோம்னா Y2K ப்ராப்ளம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி சம்மந்தமானது Y2K, அந்த 2000 வந்ததுன்னா எப்படி இந்த கம்ப்யூட்டர்லாம் அந்த வருஷத்தை கணக்கு போடும், 00 வந்துச்சுன்னா 1900 போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தனால அப்போது 99 ஷேர் மார்க்கெட் கீழே விழுந்தது. அடுத்து 2000 வந்து .com பபுள்னு சொல்லி இந்த டெக்னாலஜி கம்பெனிகள்லாம் ரொம்ப ஹை வேல்யூக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இறக்கி விட்டாங்க 2000. 2001 பார்த்தோம்னா அமெரிக்காவில் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மேலே அந்த விமானம் மோதினாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்தது. இப்போ உலக அளவில் பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் 2001 நல்லா கீழே விழுந்தது. 2003 பார்த்தோம்னா மறுபடியும் அமெரிக்காவுக்கும் ஈராக்கும் சண்டை வந்தது. அப்போவும் உலக அளவில் அது ஒரு பெரிய போராக மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மார்க்கெட் கீழே விழுந்தது. 2004 யூஎஸில் ட்ரேட் டெபிசிட்டு ரொம்ப அதிகமாச்சு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து அந்த UPA 1 கவர்மெண்ட்டு புதுசாக வந்தது. எந்த கவர்மெண்ட் வரும்னு தெரியாத சூழ்நிலையில் UPA 1 வந்தபோது மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்துச்சு. இந்த அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்துச்சு. 2005 பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. கிட்டத்தட்ட $100 மேலே போக ஆரம்பிச்சது 2005 போது. அதனால் மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்தது. இப்போ 2006 பார்த்தோம்னா அமெரிக்காவில் அதிகமான வீடுகள் வந்து விற்பனையாகாமல் இருந்தது. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ரொம்ப உச்சத்தில் இருந்ததால் அதிக வீடுகள் விற்க முடியாமல் அப்படியே தேங்கி போச்சு. அதனால் பணப்புழக்கம் கம்மியாயிடுச்சு. அதனாலையும் மார்க்கெட் கீழே விழுந்தது 2006. அந்த 2007 பார்த்தோம்னா பணப்புழக்கம் கம்மியானதால் கடன் வாங்கி வீடு கட்டினவங்கெல்லாம் அந்த கடனை கட்ட முடியாமல் போயிடுச்சு. இந்த பிரச்சனையினால் மறுபடியும் 2007 கீழே விழுந்தது மார்க்கெட்டு. இப்போ 2008 பார்த்தோம்னா இந்த கடனை கட்ட முடியாமல் போனனால பேங்க்குகளுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. பணம் கலெக்ட் பண்ண முடியாதனால பேங்க்கு திவாலாகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த அமெரிக்காவில் லேமன் பிரதர்ஸ் எல்லாம் திவாலாகி போச்சு அந்த 2008 சமயத்தில். இந்த மாதிரி 2009 பார்த்தோம்னா இந்த கிரெடிட் கிரன்ச்னு சொல்கிறது பேங்க்குகளுக்கு பிரச்சனை வந்ததால் மறுபடியும் கடன் கொடுக்க முடியல, யாருக்குமே கடன் கொடுக்க முடியல. பணமே இல்லை பேங்க்குகிட்டலாம் கடன் கொடுக்கறதுக்கு. கொடுத்த கடனே திரும்பி வராதனால கடன் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனாலையும் பிரச்சனை வந்தது, ஷேர் மார்க்கெட் கீழே விழுந்தது. அடுத்து 2011 யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் க்ரைசிஸ் வந்தது, ஃபினான்சியல் க்ரைசிஸ் வந்தது. நிறைய நாடுகள், கிரீஸு இந்த மாதிரி, ஆஸ்திரியா இந்த மாதிரி நாடுகள்லாம் ஃபினான்சியல் க்ரைசிஸ் வந்து அங்கேயும் நிறைய பேங்க்குகள் திவாலாகிற கண்டிஷனுக்கு வந்தது. 2012 பார்த்தோம்னா மறுபடியும் அமெரிக்காவில் ஃபிசிக்கல் கிளிஃப், நிதி பற்றாக்குறை வந்தது. அதனால் கடன் அதிகமாக வாங்க வேண்டியதாக இருந்தது. அதனாலையும் மார்க்கெட் ரொம்ப கீழே விழுந்தது.
கடன் அதிகமாக வாங்கினாங்கன்னா மறுபடியும் அதை கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் ஷேர் மார்க்கெட் மறுபடியும் கீழ் விழுந்தது. 2014 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $140 வரைக்கும் போன க்ரூட் ஆயில் மறுபடியும் $100 வந்துச்சு. ஒரு $40 கம்மியானால மறுபடியும் இதை பார்த்தோம் ஷேர் மார்க்கெட் மறுபடியும் கீழ் விழுந்தது. ஆயில் விலையில் கம்மியாக இருந்தனால கன்செப்ஷன் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் மறுபடியும் கீழ் விழுந்தது. 2015 பார்த்தோம்னா சைனாவில் இருக்க ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கீழ் விழுந்தது. அங்கே ஓவர் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைனா மார்க்கெட்டெல்லாம் கீழே விழுந்தது. அப்போவும் உலக அளவில் நிறைய மார்க்கெட்டும் கீழே விழுந்தது. 2016 பார்த்தோம்னா டிமானிட்டைசேஷன் வந்தது. அதே மாதிரி பிரெக்ஸிட் நடந்தது. யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியே போனது. இந்த ரெண்டு பிரச்சனைகளாலையும் மார்க்கெட் கீழே விழுந்தது. அடுத்து 2017 பார்த்தோம்னா பிட்காயின் புதுசாக அப்போ தான் வந்தது. அது புதுசாக வந்தனால நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க முதலீடு எடுத்துகிட்டு போய் அது நல்ல ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணனால ஷேர் மார்க்கெட் 2017லையும் கீழே விழுந்தது. அடுத்து 2018 பார்த்தோம்னா சைனாக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் வார், அதிகமான டேக்ஸு, இவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கும் அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கும் அதிகமான டேக்ஸ் போட்டு ஒரு ட்ரேட் வார் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடந்துகிட்டே இருந்தனால அப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழுந்தது. 2019 பார்த்தோம்னா இந்தியாவோட ஜிடிபி ஒரு 2-3 வருஷமாகவே குறைஞ்சிட்டு வந்து 2019 ரொம்பவே கீழே வந்தது. 5% அளவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2014-15 9-10% இருந்தது, குறைஞ்சிட்டே வந்து 2019 5% வந்துருச்சு. அதனாலேயும் மார்க்கெட் கீழே விழுந்தது 2019. இப்போ 2020 உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், கொரோனா வந்தனால மார்க்கெட் ரொம்ப பெரிய அளவில் கீழே விழுந்தது. 2021 மறுபடியும் கொரோனா 2021 மூணாவது வேவ் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் மறுபடியும் கீழே விழுந்தது மார்க்கெட். மேலே நல்லா ஏறி வந்தது கொரோனாக்கு அப்புறம். 2020-21 நல்லா ஏறி வந்த மார்க்கெட்டு மறுபடியும் கொஞ்சமாக கீழே இறங்குச்சு 2021. இப்போ போன வருஷம் 2022 போன வருஷத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் அந்த இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்ளம் இதனால் மறுபடியும் கீழே தான் போயிட்டுருக்குது மார்க்கெட்டு. இப்போ வரைக்கும் பெரிய அளவில் மேலே வர ஆரம்பிக்கல, அது ஒரு சைடு வேஸில் தான் இருக்குது. மறுபடியும் ரொம்ப கீழே போகுமா இல்லை மேலே போகுமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இப்போ ஒரு ஊசலாட்டத்துலேயே இருக்குது. நம்மளால் நிறைய பேர் எப்போவெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது அவங்களும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த 40 வருஷத்தில் கிட்டத்தட்ட 250 மடங்கு சென்செக்ஸ் அதிகமாக இருக்குது. சென்செக்ஸோட பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த 40 வருஷத்தில் 250 மடங்கு அதிகமாக இருக்குது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினா பணத்தை உருவாக்க முடியும், ஆனால் பியர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முடியும். இந்த மார்க்கெட்டை நம்பாதவங்க புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் இந்த மார்க்கெட்டை நம்புகிறவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. யாருக்கு அதிக மதிப்பு மரியாதை கிடைக்கும், புத்திசாலியாக இருந்து பணம் இல்லாதவங்களுக்கா இல்லை கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கா, நீங்களே யோசித்து முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.